சென்னையில் உல்லாசம் அனுபவித்துவிட்டு நகை பணத்திற்காக இரண்டு பெண்களை கொன்று அவர்களின் உடல்களை வாய்க்காலில் வீசி சென்ற சரக்கு வாகன டிரைவர் உட்பட இரண்டு பேர் போலீசில் பகீர் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை எஸ்விபுரத்தைச் சேர்ந்தவர் முத்தையா, இவருடைய மனைவி கீர்த்தனா, இவருடைய தோழி உடுமலை இந்திரா நகரைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரின் மனைவி கோகிலாமணி. இவர்கள் இரண்டு பேரும் கடந்த 27ஆம் தேதி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய உடல்கள் காரத்தொழுவு பகுதியில் அமராவதி கிளை வாய்க்கால் பகுதியில் 1 கிலோமீட்டர் தூர இடைவேளையில் அடுத்தடுத்து வீசப்பட்டு கிடந்தன. மர்ம ஆசாமிகள் இவர்கள் இருவரையும் கொலை செய்து உடல்களை வாய்க்கால் பகுதியில் வீசி சென்றிருக்கலாம் என்ற கோணத்தில் கனியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படை போலீசார் கொலையாளிகள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இரண்டு பெண்களின் வீட்டிற்கு யார் யார் அடிக்கடி வந்து செல்வார்கள் என்று விசாரணையை தொடங்கினர். அப்போது ஒரு சரக்கு வாகனத்தில் அடிக்கடி இரண்டு பேர் கோகிலாமணி வீட்டிற்கு வந்து சென்றது தெரிய வந்தது. விசாரணையில் சரக்கு வாகன டிரைவர் குழந்தை வேலுவும் குமாரும் சேர்ந்து அந்த பெண்களை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து அவர்கள் இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்தனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.